மணியம் அவர்களை பற்றி அவர் ஓவியத்தை பற்றி இதுக்கு மேலே சொல்லவே முடியாது இனிமேல் எக்ஸ்ட்ரா எதுவுமே சொல்ல முடியாது எல்லாம் சொல்லிட்டாங்க கல்கி அவருடைய பெருமையை பற்றி இனிமேல் சொல்லக்கூடமே எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா மணியம் பெரிய அதிர்ஷ்டக்காரர் அப்படின்னு தோணுது ஏன்னா மணியம் காரை சேர்ந்தவர் தான் கோபுலு கோபுல் வந்து கோபுலுக்கு தொண்ணூற்றி ஒன்று ஜெயகானந்த் எண்பது விழா எடுத்தோம் அந்த மாயா சார்லாம் நீங்கள் வந்து விழாவுக்கு கோகுலும் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆள் கோகுலுக்கு விழா எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது சில்பி இன்னொரு சில்பி பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை அந்த சில்பிக்கே நூறாவது விழா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எஸ் ராஜம்மாடு இன்னொரு மேதா அஜந்தாவுடைய ஓவியம் ரெப்ளிகா பண்ணி வாழ்நாள் முழுக்க தொண்ணூறு வயசு தாண்டி வரைஞ்ச அவருக்கு விழா எடுக்க முடியல நாற்பத்தி நாலு வருஷமே வாழ்ந்த மனிதத்துக்கு ஒரு பையன் வந்து விழா எடுக்கிறாங்க இதை விட பெருமை எங்கே இருக்குது இவரு ரொம்ப சென்டிமெண்டான ஆள் அந்த என்ன மாட்டானே அவரு நான் அவசரமாக போக தம்பி பட் இந்த கலை வீணாக போடக்கூடாது இதை ஒரு பார்த்து கொடுக்குறேன் நீ எட்டுக்கிடான்னு ஒரு பார்த்து கொடுத்துட்டு போயிட்டார் அதனால தான் அப்பா விட மிஞ்சி வளைஞ்சிட்ருக்கேன் என்ன வளைஞ்சாலும் அப்பா தாண்ட முடியாது அவர் சொன்ன மாதிரி இந்த சரித்திர கால ஓவியங்கள் வந்து அது அந்த பரம்பரையோட முடிஞ்சு போச்சு பேண்ட் அவங்க அவங்கெல்லாம் போட்டால் சரியாக வராது அதெல்லாம் கீழே வந்துடுச்சு இப்படி வாழ்நாள் முழுக்க ஓவியத்துக்காக வாழ்ந்தவருக்கு இப்படி மணியன் தான் பையன் பிறந்திருக்கான் அவர் ரெண்டு பொண்ணு இருக்காங்க ரெண்டு பொண்ணும் ஓவியம் வரைவாங்க பேத்தியும் ஓவியம் வருவாங்க ஒரு பொண்ணு என்னமா பாடுது ஸ்டார்டிங்னு பார்த்தீங்கன்னா என்னமா பாடுது கலைவாணியே வந்து பாடணுமா இருந்துச்சு அப்படி முழுமையான ஆசீர்வாதம் பெற்ற குடும்பம் அந்த குடும்பம் நான் வந்து பொள்ளாச்சியில் அவருக்கு மணியம் செல்வதுக்கு ஒரு விழான்னு சொன்னாங்க அதை கூப்பிட்டாங்க நான் போக முடியல ஒரு சின்ன ஒரு வீடியோ மட்டும் பண்ணி அனுப்புனேன் நான் கடைசியாக ஒரு பதிவு இருந்து அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் அதாவது அனுமன் இலங்கைக்கு போய் அசோகத்தில் சேவையை பார்க்குறான் கணையாடி கொடுத்தான் சூடாமணி வாங்கிட்டான் கிளம்பலுக்கு முன்னாடி அம்மா நான் கூட பார்த்தனேன் ஐயா கிட்டே போய் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறான் அவன் அவன் ஷார்ட்டாக சொல்கிறான் எங்கள் மாமனாருக்கு தசரனுக்கு ஏகப்பட்ட ஐயாயிரம் ஐம்பதாயிரம் மாதிரி தான் சொல்ல மாட்டேன் நான் என் டெயிலாக் வராது எங்கள் மாமனாருக்கு ஏகப்பட்ட சம்சாரம்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் ராமச்சந்திரன் மூர்த்தி முதன் முதல்ல மிருதிக்கு வந்து என் கையை தொட்ட போதே இந்த பிறவியில் இன்னொரு பெண்ணை மனதாலும் தொடுவேன் சொன்னான் அதை போய் சொல்லுங்கன்னு சொன்னான் வந்து என்னை கடம்பற்றிய வைகள் வா இந்த பிறவிக்கு இரு மாதிரி சிந்தையாலும் தொடையேன் என்று செவ்வரம் தந்த பாட்டை திருச்சி விசாற்றுவாயின் சொன்னான் அப்படி ராமச்சந்திரன் மூர்த்தியா இங்க ஒருத்த வாழ்ந்துட்டு இருக்கான் அவன் தான் செல்வான் அவனுக்கு அவன் சம்சாரத்துடன் அந்த பொண்ணை பார்க்கவே தெரியாது ஒரு பைத்தியான பையன்

நான் கொடுத்து வச்சாள் அப்படின்னா நான் உயிரோடு இருக்கும்போதே என் பசங்க எனக்கு காபி டேப் புக் போட்டு என் பெயிண்டிங் முடிச்சிட்டாங்க ஏன்னா நான் வாழ்ந்த காலத்தில் நான் எனக்கு ஒரே ஒரு பகுதியில் நான் ஆடு மாடு மேய்ச்சவேன் சிறு வயதில் ஆடு மாடு மேய்ச்சிருந்தேன் பொன்னியின் செல்வன்லாம் வரும்போது நான் ஆக்சுவலாக சரி நான் ஆடு மாடு மேய்ப்பேன் ஊரில் அப்புறம் பொன்னிச்சுவான் எப்படி படிச்சுக்க முடியும் இவங்கெல்லாம் அதை சொல்லும் போது எனக்கு பொறாமையாக இருக்கும் திருக்குறள் திருப்பூர் கிருஷ்ணன் சொல்லும்போது மலர்லாம் சொல்லும்போது போது அந்த வயசில் நான் எங்கேயும் ஆடு மாடு மேய்ச்சிருக்காரு பின்னாடி வந்து தான் அதெல்லாம் படித்தேன் இவங்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு தலைமுறையாகவே உயர்ந்த என்ன படித்தவங்க ஓவியத்தில் வாழ்ந்தவங்க நான் எங்கேயோ இருந்து வந்தவன் வந்துட்டு பதினாறு வயசில் ஓவியம் வரையிலானு வந்தேன் மெட்ராஸ் வந்து ஒரு ஆறு ஆண்டுகள் ஓவிய கல்வியில் படித்தேன் இந்தியா போடாமல் போயிடுச்சு ஓவியம் வளைஞ்சேன் இந்த மணியனுடைய படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு என்ன சந்தோஷம் என்னென்னா இவர் படம் எடுத்திருக்காங்க இவருக்கு வந்து படம் எடுக்க இந்த சமயம்னா கல்கி பற்றிக்கு அதை ஒன்று சப்போர்ட் பண்ணி அவங்க செலவு கூட்டி போயிருக்காங்க நான் அப்படி இல்லை நான் வரைஞ்ச படங்களில் விக்டோரியா டெக்னிக் இன்ஸ்டியூட் வச்சு ஒரு படத்தை வைத்தா முந்நூறுரூவா நானூறுபா வரும் அதை எடுத்துக்கிட்டு நம்ப மாட்டேங்க திருப்பதிக்கு வந்து ஏழு நாள் ஏழு நாள் திருப்பதிக்கு வந்து முப்பது ரூபா செலவு முடியுமா பாருங்க மூணு பேர் சாப்பிட்ணும் பஸ்ஸு போக சேர்த்து முப்பது ரூபா செலவு திருப்பதியில் கருண உற்சவம் ரத உற்சவ டைம் ஆட்டோ அறுபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் மா மேலே போனால் ஒரு லட்சம் பேர் இருக்காங்க மேற்கிருப்பில் ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்க எங்கே ச எல்லாம் ஃபுல்லாகி போய் எங்கேயும் போக முடியாது அப்படியே பார்த்துட்டு காலி இடது சாயங்காலம் ஏழு மணிக்கு என்னென்ன பார்த்தோம்னா ரெண்டு பேரும் கால் கழிச்சு படுத்துட்டாங்க கூட வந்து சந்தர் செயல் கிளாஸ் கிளாஸ்மேட்ஸ் உயிரோடு இருக்காங்க இப்படி அவங்க சின்ன கேப்பர் படான்னு அவன் அதுக்குள்ளே படுத்துட்டான் நான் படுத்துட்டேன் ஒரு லட்சம் பேர் படுத்துருக்க இடத்துல பிளாட்வாரத்தில் திறந்த வழியில் படுத்துட்டு காலை நாலு மணிக்கு எழுந்து கைப்பம் படித்து குடிச்சிட்டு ஓவியம் படைஞ்சவன் நான் அவங்க அப்பாவுக்கு வந்து கல்கி சப்போர்ட் பண்ணியிருக்குது எனக்கு அப்படி அது சப்போர்ட் கிடையாது இப்போ திருவண்ணாமலை சொன்னாங்கன்னா திருவண்ணாமலை வந்து விருதுநாள் நாடா சத்திரம் சாத்திரம் இருக்குது கூட படித்த கிளாஸ்மேட் அவங்ககிட்ட லெட்டர் வாங்கிட்டு போனேன் லெட்டர் போய் கொடுக்க போனோம்னா நீங்கள் உங்களுக்கு லெட்டர் சிபாஷ் பண்ணா சொன்னீங்கன்னா அந்த சிபாஷ் பண்ண வந்து சரிங்க அப்படிங்களா இருந்தால் கூட பரவாயில்ல அப்படி தங்கிட்டு போனாங்க தங்கிக்க இங்கே வந்து நீ வந்து குடிக்கிற வசதியாக சாப்பாட்டு வசதி கிடையாது குடிக்கிற வசதியாக கிடையாது அப்படின்னு சொன்னாங்க நம்ம மாட்டேங்குது ரெண்டு நாள் குளிக்காமல் நாலானா கொடுத்து ஒரு ஹோட்டலில் போய் குடித்தேன் காலையில் ஏலி மார்னிங் வந்து காலை கடனை போய் திறந்த வழியில் கடிச்சிட்டு திருவண்ணாமலையில் வந்து தென்கிழக்கு பார்த்து ஒரு குளம் பெரிய ஒரு குளம் ஒன்று இருக்குது மாடுலாம் கழுவுவாங்க பாசம்லாம் கழுவாங்க அது கையால் நிம்பிட்டு வந்து மூணு நாள் நான் ஓவியம் வரைஞ்சுவேன் அப்படியெல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள காலையில் எட்டு மணிக்கு உட்காந்து சிங்கிட் சிங்கி ஒரே தடவை டா யூரின் பாஸ் பண்ண போனேன் காலையில் எட்டு மணிக்கு உட்காந்து சாயங்காலம் ஆறு வரைக்கும் சிங்கிட் சீட்டில் வரைஞ்சுவேன் அதெல்லாம் இப்போ நான் இங்கே காட்டினோம்னா அப்போ நாகீரம் ஆகிடுவேன் அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு காட்டக்கூடாது அதெல்லாம் புஸ்தங்கள் வரும் அந்த மாதிரி நாக வாழ்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனால் என்ன ஓவியனாக வாழ்ந்தது இப்போ மேலே நிற்க முடியாது நான் என்னுடைய எப்போயுமே ஒரு வருத்தம் என்னன்னா தமிழ்நாட்டு ஓவியராக பெறப்போது சாபம் பாவம் நினைக்கிறாரு அதை அந்த ஐப்பத்தை மாற்றவே மாட்டேன் இப்போ ஜெயராஜ் வந்து அவர் சம்சாரம் வந்திருக்காங்க ஒரு நாளைக்கு வந்து பீக்கா இருக்குது பதினெட்டு மணி நேரம் ஓவியம் குறைஞ்சிருக்காரு நம்ம சாட்சி காண்ட உட்காந்து பதினெட்டு மணி நேரம் ஓவியம் குறைஞ்சிருக்காரு அவர் நியாயமாக வந்து ஒரு ஒரு தீவு விலைக்கு வாங்கியிருக்கணும் ஒரு தீவு சொந்தமாக வாங்கியிருக்கணும் அம்ம்தான் வந்து ஒரு கிட்ட ஒரு பத்து கூட வாங்கியிருக்கணும் இந்த மணியம் செல்வன் வரைஞ்ச ஓவியங்களுக்கு அம்மனிய மாத்தியோட மொத்த செய்யம் வாங்கிருக்கணும் அவங்க அப்பா வீட்டில் குடிந்திருக்கு நாங்கள் என்ன தெரியுமா உங்களுக்கு அவங்க அப்பா வந்து ஆடாக்டாகும்போது சம்பாத் அந்த கிட்டத்தில் இவ்வளோ பெரிய ஓவியம் வந்து இன்னும் கிட்ட ஞாபக பாட கொடுக்கணும் உங்க அப்பாவை நீங்கள் அந்த மாதிரி கொஸ்டினில் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் நல்ல வேலை நான் வந்து ஓவியம் மறைஞ்சி முடிச்ச உடனே என்னுடைய வாஸ்தியார் சந்தராஜ் பேர் டேய் உன்னுடைய ஓவியம் பதினெட்டாம் நூற்றாண்டு ஓவியங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் நூற்றாண்டுனா ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி இப்போ வந்து மாடல் நாட்டுக்கு வந்துச்சு உன்னை தேரவே மாட்டேன் தோற்றோ விட்டதுனால அந்த நடிகனாகி அதுக்கப்புறம் நாற்பது வருஷம் நடிச்சிட்டு நடிச்சதுக்கப்புறம் குப்பை கூப்பத்தோட்டில் ஒதுக்கி வச்சுட்டு வந்து அதுக்கு போய் எழுத்து போயிட்டு ஆரம்பித்து நேற்று நம்ப மாட்டேங்க நேற்று கண்ணதாசன் விஸ்வநாத கூட நடந்துச்சு ஒரு மணிக்கு நாற்பது நிமிஷம் ஷாம் வந்திருக்கான் பின்னாடி நம்ம ராணி மைந்திரம் உட்காந்துருக்காரு ஒரு ஒரு தான் இந்த ஒரு மணி நாற்பது நிமிஷம் எனக்கு என்ன வயசு தெரியுமா என்ன வெள்ள முடியும்னு நீ பெரியாட நினச்சிக்காத எனக்கு வந்து எண்பத்தொரு வயசு ஆகுது புரியுது அவனுக்கு எண்பத்தோரு வயசில் என்டை ராமாயணத்தை சுருக்கி பதினஞ்சு பாட்டு வழியாகவும் மகாபாரத சூருக்கு பாஞ்சாலி சபதம் வழியாகவும் திருக்குறள் வந்து பதினைஞ்சி பாட்டையும் சங்கலிக்கிற நாலு பாட்டையும் கண்ணராச பற்றி மொத்தமாக வந்து ஒரு மணி நாற்பது நிமிஷம் ஒரு சொட்டு தனிவுக்காக பேசி வாங்குனேன் இது எல்லாமே வந்து எப்படின்னா ஓவியத்துலேருந்து தப்பிச்சு முதனால் இப்போ பிரஷை பிடிச்சதுன்னா மணியம் சோழ போட்டி போட்டுருக்கணும் பட் இந்த பண்ண முடியாது இருந்தாலும் விளையாடத்த முடியாது அது எப்படி விளையாடத்துலான்னா பின்னாடி ரெண்டு பொண்ணு சப்போர்ட்டு பையன் சப்போர்ட்டு இதெல்லாம் இருக்குது ஒத்தாள் பண்ண முடியாது எப்படி பார்த்தாலும் அந்த மனிதனுடைய ஆன்மா அவர்கள் அந்த குடும்பத்தையும் அந்த குழந்தைகளையும் வாழ்த்தி கொண்டே இருக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்